டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. மும்பைக்கு சென்னைக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் படி இந்த மேட்ச்ல சென்னை வின் பண்ணுவாங்க. டார்கெட் அரௌண்ட் 200 வரைக்கும் இருக்கும். இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மாவோட மெயின் ப்ளே அண்ட் தோனியோட பிரசன்ஸ் இருக்கும். இந்த வீடியோல நாங்க சொல்லிட்டோம், இந்த மாதிரி எனக்கு கிரிக்கெட் நாலேஜ் கிடையாது, பேசிக் நாலேஜ் கூட கிடையாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. அப்பயுமே வந்து ஒண்ணுமே தெரியாது வீடியோ போடுறேன் அப்படியும் இருக்காங்க. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வீடியோ போட வேணாம் அப்படிதான் நான் நினைச்சேன். இவரு தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எப்படியும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஐபிஎல் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஃபாலோவர்ஸ் வந்திருக்கிறதா எங்களுக்கு பெரிய விஷயமே. ரீச் ஆயிருக்கிறது வீடியோ, நிறைய சப்போர்ட் தான் எங்களுக்கு இதுல கெயின். மற்றபடி இதுல எங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஸ்டார்டிங் ஒரு 3 வீடியோலயே எங்களுக்கு வந்து பெட்டிங் ஆப் எல்லாம் வந்து எங்களுக்கு பிங் பண்ணிட்டாங்க. ஆமா, நீங்க வீடியோ போடும்போது எங்க லோகோ போடுங்க அப்படின்னா நாங்க காசுக்காக பண்றதா இருந்தா நாங்க அப்பே பண்ணிருப்போம். நாங்க இதெல்லாம் பண்றது தீபா அப்படி நீ ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறிற போற. ஃபர்ஸ்ட் வீடியோக்கு சொன்னாங்க இவங்களோட ஹெச்ஆர் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து இல்லஜி சும்மா போடுறது அந்த மாதிரி கேஷுவலாக தான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க நிறையா இப்போ சப்போர்ட் பண்ணுறது, வீடியோஸ் போடுறது அதெல்லாம் பண்ணிட்டாங்க. வாட் எவர் நம்ம ப்ரூஃப் பண்ணால் தானே நம்ம தெரியும். ஃபர்ஸ்ட் வீடியோக்கே பேட் கமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சு. ஓ, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணுற, போய் வேற ஏதாவது வேலையை பாரு, வீடியோ டெலிட் பண்ணிட்டு ஒழுங்கா ஓடிடு ஓடிடு. பேட் வேர்ட்ஸ்லாம் படிக்க முடியாது நம்மனால. ஆமாம், ஏகப்பட்ட பேட் வேர்ட்ஸ். நான் வந்து அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டேன், பேசி யாருமே நான் கேள்விப்பட்டதில்லை. அது வந்து குறிப்பாக அந்த பொண்ணுங்களை வந்து யூஸ் பண்ணுற பேட் வேர்ட்ஸ்லாம் இது வந்து. அவங்க ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தோம்னா அவங்க லைக் அரௌண்ட் ஒரு சின்ன பசங்க 17-18 அந்த மாதிரி தான் ஏஜ் இருக்கும். ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். இன்னைக்கு என் கூட யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீபான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. நிறைய பேருக்கு அவங்க பேரை விட இவங்க வந்து ஒரு பிசிசியில் ஒரு மெம்பராக இருப்பாங்களோ அப்படின்ற அளவுக்கு ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா ஐபிஎல் மேட்ச்ல இன்னைக்கு என்ன நடக்க போதா அப்படிங்கிறத அவ்வளோ இதாக வந்து கணிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி என்னென்னா யாருக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அவங்க கிட்ட எப்படி இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க, இந்த ஒரு ஐடியாலஜி எப்படி வந்துச்சு, அவங்களுக்கு கிரிக்கெட் மேலே உள்ள ஆர்வம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். 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 வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? அருமை, நல்லா இருக்கும். இப்போ சொல்லுங்க, இந்த கிரிக்கெட் ஐடியாலஜி, இந்த கிரிக்கெட் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி தெரியும் உங்களுக்கு அந்த கிரிக்கெட்? எனக்கு கிரிக்கெட் நாலேஜ் எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாதா? எனக்கு கிரிக்கெட், எனக்கு ஐபிஎல்லே இப்பதான் தெரியும். மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஐபிஎல்னா என்னன்னே தெரியும். ஓ, அப்புறம் எப்படி இந்த கிரிக்கெட்? இவருக்கு தெரியும். ஓ, ஸோ அதனால இவருக்கு தெரிஞ்சங்காட்டி நாங்கள் சும்மா ப்ரெடிக்ஷன் பண்ணோம். நான் லேர்ன் பண்ணிருக்கங்காட்டி வீட்டில் பண்ணும்போது அது 2 மேட்ச் கரெக்டாக வந்துச்சு. ஸோ ஓகே, இதை வீடியோ போடலாம் அப்படின்னு போட்டோம். யூடியூப்ல தான் போட்டோம், வியூஸ் வரல. அப்புறம் இதில் போட்டோம். லேர்னிங்க்கு இது யூஸ் ஆகும்ல, டெய்லியும் நான் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ண வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அதுதான், ஏதாவது ஒரு மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணி போடுவோம் நடக்கும், ஓகே. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 22 மேட்சஸ் போட்டிங்கன்னா அதில் ஒரு 15 கிட்ட வந்து எல்லா மேட்ச்மே வந்து ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் ஆகிட்டு, மேட்ச் ப்ரெடிக்ஷன்றதை தவிர்த்து பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்றது தான் இன்னும் கொஞ்சம் இது. ஸோ அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க? இதை லேர்ன் பண்ணுங்கும் போது அவங்க வந்து டெய்லியும் படிப்பாங்க, ஒரு 2 நாள் விடுவாங்க. ஏன்னா பேபி இருக்காங்க, அவங்களையும் பார்த்துட்டு இவங்களோட ப்ரொஃபஷன், ஐடி ப்ரொஃபஷன் இருக்கு, அதுவும் பார்த்துட்டு இருக்காட்டி இதில் அவங்களால பெருசாக டைம் ஒதுக்கி அதில் லேர்ன் பண்ண முடியல. ஸோ திடீர்னு யூஸ்வலாக கேஷுவலாக வந்தபோது, கேஷுவலாக வரும்போது இப்போ அந்த ஐபிஎல் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணா பையன் வந்தான். இந்த மாதிரி அவன் பேஜ் நம்ம பேசுவோம், என் டீம் தான் ஜெயிக்கும், அவனுக்கு சிஎஸ்கே பிடிக்கும், அவன் வந்து சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னா. சரி, நான் என்ன சொன்னேன், நீ வந்து ஆசைப்படுற நம்ம சித்தியை வந்து கரெக்டாக இது பண்ணுறாளான்னு பார்ப்போம், சித்தி வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக சொல்லுவா அப்படின்னா. அப்போ அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னால் ஆக்சுவலாக அது வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு, அன்னைக்கு வந்து நடக்கல. உடனே அவன் ஆட ஆரம்பிச்சிட்டான், எங்கள் அண்ணா போய் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே வாட் எவர் ஃப்ளாப் ஆர் குட் எதுனாலும் ஓகே, பட் நம்ம இந்த மாதிரி வீடியோவை எடுத்துட்டோம்னா நம்ம 1 by 1 நம்ம வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ இன்றைக்கி நடக்குது. ஸோ அது நம்ம டெய்லி பேசிஸாக அது மாறிடும், ரெகுலராக மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லேர்ன் பண்ணிடுவாங்கன்ட்டு அப்படி தான் இந்த நம்ம வீடியோவாக போட ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ எங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் நாங்கள் எப்படி இருந்ததுன்னா, இப்போ லெட்ஸ் சே சென்னை அண்ட் ஹைதராபாத், சென்னையா ஹைதராபாத்தா, ஸோ அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படி சொல்லு அப்படின்றவோம். நம்ம அதை பேஸ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்குது. பட் அதுக்கப்புறம் நிறைய ஃபாலோவர்ஸ் வர ரெக்வஸ்ட், எனக்கு பிளேயர் சொல்லுங்க, டாஸ் சொல்லுங்க, டாஸ் சொல்லுங்க, ஒரு வீடியோல கிடையாது, பேசிக் நாலேஜ் கூட கிடையாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. அப்பயுமே வந்து
ஒண்ணுமே தெரியாது போடுறேன் அப்படியும் இருக்காங்க. அது வந்து ஒரு 20% தான், 10-20% தான். எவ்வளவு நெகட்டிவ் வருதோ அவ்வளவு பாசிட்டிவ். கண்டினியூஸா நான் 5 மேட்ச் வந்து ப்ராப்பரா ப்ரெடிக்ட் நான் பண்ணேன், பட் அது மேட்ச் ஒர்க் அவுட் ஆகல. நான் இன்னைக்கு வந்து பரவாயில்லக்கா, நெக்ஸ்ட் டே பண்ணுங்க, நெக்ஸ்ட் டே பண்ணுங்க, நீங்க நாளைக்கு பண்ணுவீங்க. ஸோ அவங்களோட மோட்டிவேஷன் தான் ஒரு நம்ம திருப்பி வீடியோ போகிறதுக்கு வந்து ஒரு 10 பேர்ல ஒரு 4 பேர் 5 பேர் நமக்கு சப்போர்ட் பண்ண, ஒரு 2-3 பேர் வந்து நெகட்டிவா போட்டா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்னன்னா நீங்க உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு வந்து ஒரு 3000-4000 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு, நீங்க ஒரு 2nd வீடியோவோ 3rd வீடியோ ஐபிஎல் போட்டாங்க, பிளஸ் ஒரு 5th வீடியோ போடும்போது உங்களுக்கு 50K வந்துருச்சு அந்த ஒரு 3 வீடியோஸ்குள்ளேயே. ஸோ அப்போ உங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. டக்குனு அந்த இடத்துல வந்து ஒரு 4-5 வீடியோ வந்து கொஞ்சம் மிஸ் மேட்ச்சா போகும்போது கமெண்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நான் உங்களால எனக்கு இவ்வளவு அமௌண்ட் லாஸ் ஆயிருச்சு, நான் வந்து இவ்வளவு மிஸ் பண்ணிட்டேன். அதுல உங்களுக்கு எது ரொம்ப ஹர்ட் ஆச்சு, ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்ற மாதிரி? நான் அதுக்கப்புறம் தான் இப்ப கமெண்ட்ஸ் பாக்குறது இல்ல, இது என்னோட கமெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் இவர் தான் ரிப்ளை பண்ணுவாரு. ஸோ அந்த டைம்ல நான் திருப்பி என்ன நினைச்சேன், கம்மன் இதை விட்டுட்டு நம்ம வீடியோ விட்டுட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வீடியோ போட வேணாம் அப்படிதான் நான் நினைச்சேன். அப்புறம் இவர் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எப்படியும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஐபிஎல்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் கஷ்டமா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, ஹர்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் இன்னைக்கு ஓகே இன்னைக்கு ஜெயிச்சிட்டோன்னு நினைப்பேன், சும்மா இல்லை. நான் போய் சும்மா விளையாட்டுக்கு போய் நம்ம போய் இந்த கார்டு இது வருதா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உட்காந்து ஏன் டைம் என்ன, நான் எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது, நான் இதுக்குன்னு ஏர்லி மார்னிங் எழுந்திருப்பேன். நான் வந்து இவங்கெல்லாம் 9-10 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கவே மாட்டாங்க அவங்க, ஏன்னா பையன் இருக்கான், அவன் வந்து 2-3 மணிக்கு தான் படுப்பான், தூங்குவான் அவன், அவன் தூங்குவோம், அது வரைக்கும் நாங்கள் அவன் கூட விளையாடிட்டு தூங்கவும் மாட்டான். அந்த ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு 10:30 தான் எனக்கு ஷிஃப்ட் முடியுதுன்னா அதுக்கப்புறம் தான் நான் போய் அவன் கூட விளையாடுவேன். ஸோ அது அவனுக்கு பழகிருச்சு. ஒரு 1:00-2:00 வரைக்கும் நாங்கள் பெட்டில் எல்லாருமே விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக அவன் கூட நல்லா ஒரு கான்வோ இருந்த காட்டி எங்களுக்கு தூங்குறதே வந்து 1-2:00 ஆயிடுது. அதனால எந்திரிக்கிறது நிறைய இவருக்கும் கால் இருக்கும், எனக்கும் ஐடில வர்க் பண்ண யுஎஸ் கால்ஸ்லாம் நைட் இருக்கும். நம்ம திடீர்னு ஏதாவது அர்ஜென்ட் டேட்டா ரெக்யர்மெண்ட்ல அந்த மாதிரி நம்ம லேட்டா 9:00 முன்னாடிலாம் நாங்க ரொம்ப கஷ்டம் எந்திரிக்கிறதுலாம். ஆனா இப்போ வந்து 5-6 மணிக்கு 4:30-3:30 எல்லாம் இந்த சிஎஸ்கே மேட்ச்க்கு எல்லாம் நான் முன்னாடியே கொஞ்சம் எந்திரிச்சு, அப்பா என்ன ஃபேன்ஸ் அதிகம். அதுதான் இப்போ நார்மலா ஒரு மேட்ச்னா ஓகே விட்டுறலாம், சிஎஸ்கே மேட்ச்னா நானே சிஎஸ்கே ஃபேன். சோ அதனால வேண்டிட்டு அப்பா சிஎஸ்கே முன்னாடி பயாஸ்டா இருக்க கூடாது, பட் நானும் சிஎஸ்கே வின் பண்றேன். பட் நீங்க சொன்ன மாதிரி ஹர்ட் ஆச்சு. இப்ப கொஞ்சம் நானே என்ன இது சோஷியல் மீடியான்னு வந்துட்டா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கு தான் வேணும். சோ நீங்க பிரதர் நீங்க ஹேண்டில் பண்றதால அவங்கள்ட்ட கேக்குறேன், சோ நீங்க அதிகபட்சமா ஃபேஸ் பண்ண கமெண்ட் செக்ஷன் எல்லாம் என்ன இருக்கு? நீங்க தான் எல்லாமே ரீட் பண்ணி வந்திருப்பீங்க. இல்ல ரெண்டு பேருமே ஹேண்டில் பண்றோம் அத அக்கவுண்ட் ப்ரொஃபைல. பட் ஸ்டார்டிங்ல என்ன அந்த ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் தொடர்ந்து ஆர்சிபி மேட்ச் ஃபர்ஸ்ட் வீடியோக்கே பேட் கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. ஓ எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற, போய் வேற ஏதாவது வேலையை பாரு, வீடியோ டெலிட் பண்ணிட்டு ஒழுங்கா ஓடிடு என்ன. அப்புறம் கொஞ்சம் ஒரு 3 வீடியோக்கு அப்புறம் ஒரு 3 வீடியோ நல்லா வந்துருச்சு, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இதாகி பணம் காட்டி அக்கௌண்ட் ஒழுங்கா அக்கௌண்ட் டெலிட் பண்ணிட்டு ஓடிடு அப்படின்னு நிறைய அந்த மாதிரி கமெண்ட் பேட் வேர்ட்ஸ்மே நிறைய பேட் வேர்ட்ஸ். அந்த மாதிரி வேர்ட்ஸ்ல கேள்வியே பட்டிருக்க மாட்டேன், பேசி யாருமே நான் கேள்விப்பட்டது இல்லை. அது வந்து குறிப்பா அந்த பொண்ணுங்களை வந்து யூஸ் பண்ற பேட் வேர்ட்ஸ்லாம் இது வந்தது. என்ன இவங்க இப்படி அதெல்லாம் அவங்க ப்ரொஃபைல்குள்ள போய் பார்த்தோம்னா அவங்க லைக் அரௌண்ட் ஒரு சின்ன பசங்க 17-18 அந்த மாதிரி தான் ஏஜ் இருக்கும். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்க பேசுறது வந்து ஓகே என்ன அவங்க எதுவுமே தெரியாம எது பேசுறாங்க அப்படின்ட்டு, பட் இவங்க எல்லாம் பேசுறாங்களேங்கிறதா வருது. பட் அவங்களே நம்ம நேர்ல போய் பேசினா அவங்க அப்படி பேச மாட்டாங்க, திருப்பி நம்ம போஸ்டிவா ரிப்ளை பண்ண உடனே மாறிடுவாங்க. நிறைய இல்லக்கா சாரிக்கா நான் அப்படி உங்களை இந்த மாதிரி அப்படியும் மெசேஜ் பண்ணுவாங்க. இன்னொன்னு கமெண்ட் இல்ல பர்சனலாவே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்டா பர்சனலா வந்து கமெண்ட்ல நம்ம பாக்கல, நாங்க பாக்கல போல, அவங்க ஏதோ மெசேஜ் கமெண்ட் பண்ணிருக்காங்க, நாங்க அதை மிஸ் பண்ணிட்டோம் போல. இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணி இது மாதிரி திட்டினாங்க. ஸோ எதுக்கு திட்டுறாங்கன்னா அவங்க காசு போட்டு அவங்க இது லாஸ் ஆகுது. நாங்கள் அதுதான் சொல்கிறோம், இது வந்து இட்ஸ் நாட் ஃபார் பெட்டிங் பர்பஸ் ஓகேங்களா. இவங்க இப்போ தான் இது இப்போ தான் சொல்கிறோம், நாங்கள் இன்னும் வீடியோலேயும் நாங்கள் சொல்ல கிடையாது. நாங்கள் வீடியோ போட்டு லைக் அரௌண்ட் 20 வீடியோ பக்கம் போட்டோம் நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு 3 வீடியோலேயே எங்களுக்கு வந்து பெட்டிங் ஆப்லாம் வந்து எங்களுக்கு பிங் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமாம் எங்களுக்கு இந்த ப்ரொமோட் பண்ணுங்க சொல்லுங்க, அவங்க அப்ளிகேஷன் நீங்கள் வீடியோ போடும்போது எங்கள் லோகோ போடுங்க அப்படின்னா. பட் எனக்கு வந்து
இந்த ப்ரெடிக்ஷனுக்காக அவங்களோட பெட்டிங் ஆப் ப்ரமோஷன் பண்ணி சோ நாங்க காசுக்காக பண்றதா தான் நாங்க அப்பே பண்ணிருப்போம். இந்த ஐபிஎல் இன்ஸ்டா ஓகே 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 அது நிறைய பேர் ப்ரமோஷனுக்காக நிறைய இது பண்ணாங்க. மெயில் இப்பதான் ரீசன்ட்டா ஓபன் பண்ணி இப்ப கூட அமிச்சிருக்காங்க. ஆனா நாங்க ப்ரமோஷன் எங்க டெலிகிராம் சேனல்ல ப்ரோமோட் பண்ணுங்க. நான் அப்ப அந்த டெலிகிராம் சேனல் குள்ள போனா அந்த கிரிக்கெட் பேஸ் பண்ணி அந்த பெட்டிங் பேஸ் பண்ணி சோ அதனால பெட்டிங் உங்களுக்கு இருக்க கூடாது. ஏன்னா நாங்களே வந்து இண்டிவிஜுவலாக பண்ணும்போது காசுலாம் போட நாங்கள் காசு போடுறோம் இல்லை நீங்கள் பெட்டிங் பண்ணாதீங்க இது எங்களோட லேர்னிங்காக தான் நாங்கள் போடுறோம். நாங்கள் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் நீங்கள் வந்து ஓ சூப்பராக பண்ணுறீங்க நல்லா நல்லா பண்ணுறீங்க இல்லை நல்லா பண்ணல அது மட்டும் சொன்னால் போதும் எங்களுக்கு நீங்கள் இதை வச்சு பெட்டிங் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தோம். ஸோ அப்படி பண்ணுறவங்க நாங்கள் அவங்க ஒரு சில பேர் நீங்கள் வந்து காசுக்காக தான் இது பண்ணுற காசுக்காக தான் இது பண்ணுறேன்னா காசுக்காக பண்றதுதான் நாங்க அந்த பெட்டிங் ஆப் ஏதோ அவங்களே வந்து சொன்னாங்க இல்ல எங்களுக்கு இதனால ஒரு எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் தான் எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்துருக்கிறதா எங்களுக்கு பெரிய விஷயமே ரீச் ஆயிருக்கிறது வீடியோ நிறைய சப்போர்ட் தான் எங்களுக்கு இதில் கெயின். மற்றபடி இதில் எங்களுக்கு அமௌண்ட்லாம் வந்து எதுவும் கிடையாது. இதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு எந்த பெட்டிங்கோ இல்லை என்கரேஜ் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இன்னொன்று என்ன இந்த டேரோட் டேரோட்டுன்னு இல்லை ஜாதகம் வாட் எவர் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வந்து தப்பு. இப்போ நான் போய் டேரட் நானே இப்போ நிறைய பேர் நீங்களே ட்ரீம் லெவன் விளையாடு நீங்கள் கோடிக்கணக்காக வின் பண்ணலாம்ல நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் போய் காட்டிட்டு போய் எனக்கு வந்து நான் லாட்ரி டிக்கெட்டே வைங்க எனக்கு இந்த நம்பர் எதுன்னு சொல்லுன்னு சொன்னால் சொல்லாது தப்பாக தான் சொல்லும். ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் வர்றது வந்து அது வராது அது காடே வராது உங்களுக்கு டிவைன் பவரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. இந்த மாதிரி நெகட்டிவ் இது நான் போய் நான் லேர்ன் பண்ணுறங்காட்டி தான் எனக்கு வின் வருதே தவிர நான் போய் நாளைக்கு பெட்டிங் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஒரு கார்டு எடுத்தேனா எனக்கு ப்ராப்பராக வராது. ஸோ அதுதான் நீங்கள் நல்ல வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது நடுவில் ஒரே ஒரு வீடியோ வந்து நான் இவ்வளோ மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணேன் அதில் இதுதான் இவ்வளோ தான் வந்து லாஸாக இருக்குது பட் இவ்வளோ வின் பண்ணியிருக்கு அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பீங்க அந்த ஒரு டைம் பீரியட்லன்றத வந்து அந்த ஒரு வீடியோ மூலமா எக்ஸ்போ பண்ணிருந்தீங்க அந்த அந்த ஒரு டைம் பீரியட் எப்படி டிராவல் பண்ணி வெளியே வந்தீங்க அந்த ஒரு மொமெண்ட்ல இருந்து. இல்ல எனக்கு என்னன்னா ஒரு சில நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க என்னோட அதில் லாஸ் ஆயிருக்கும் ஆனால் நீங்கள் பழைய வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்திருக்காது. ஸோ என்ன இவங்க இப்படி போடுறாங்க நீங்கள் கமெண்ட் போட்டு போயிடுறீங்கன்னு வைங்க அப்போ என்னோட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன்ல அதை நான் காட்டணுங்கிறதுக்காக தான் போட்டேன் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து நெகட்டிவிட்டி அந்த டைமில் எனக்கு நிறையா இருக்கங்காட்டி. ஸோ ஏன் இவங்க யாரும் மக்கள் வந்து பாசிட்டிவாக இதை நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இன்னொன்று எனக்கு வந்து நான் ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் கேமராவில் வந்து இது பேசுறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். நான் வந்து வாட்ஸ்அப்பில் கூட என் ப்ரொஃபைல் வைக்க மாட்டேன் எனக்காவது பர்த்டே எனக்கு மட்டும் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு போவோம். அப்படி இருக்கிற நான் வந்து ஒரு பப்ளிக் லாகின்ல வந்து இவ்வளோ பண்ணுறது எனக்கு பெரிய விஷயம். இவர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு இல்லையா என் ஹஸ்பண்ட் அதே மாதிரி இவ்வளோ நெகட்டிவ் என்ன வந்தாலும் என்ன அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறது காரணம் இவர் தான். இவர் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னோட பர்சனல் லைஃப் வேற இது வேற இப்போ நான் எனக்கு என் ஒர்க் வேற இதெல்லாம் நான் வந்து இது பண்ணல. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அதை பார்க்கும்போது ஹர்ட் அன்னைக்கு எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ என்ன ஆகும் நம்ம ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ணலையா இன்னும் நம்ம படிக்கணுமா இல்லை நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து இது பண்ணக்கூடாதா நம்மளே வந்து அந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருந்துச்சு. அந்த வீடியோக்கான ஆன்சர் என்னென்னா நாங்கள் அது வந்து ஆக்சுவலாக ஸ்டோரியில் போடலாம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ் காமிக்கிறதுக்காக தான் அதை நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் அது இப்படி நெகட்டிவ் இதுக்காக அது வந்து யூஸ் ஆச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த லாஸ்ட் த்ரீ அந்த த்ரீ மேட்ச்சை வந்து கண்டினியூஸாக நாங்கள் வந்து இது பண்ணோம். ஸோ அதுலேருந்தே ரொம்ப இதாகிடுச்சு இவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை நம்ம வந்து நம்ம இது வரைக்கும் இது பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அல்ல இது வந்து உன்னோட லேர்னிங் தான் ஓகேவா. நம்ம வந்து வேற ஏதாவது ஏதாவது பிரச்சனாலும் அப்படியே நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை என்னதான் ஏதோ என்ன நடந்தாலுமே வந்து நம்மளுக்கு நம்ம யூஸ்வலாக என்ன நடக்கிறது ஆக்சுவலாக அது நடந்துட்டு இருந்தால் போதும் அது அது வரைக்கும் நம்ம எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லை அப்படின்னு. எங்களுக்கு பர்சனல் லைஃப் இதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அவ்வளோதான். இது வந்து எப்படின்னா இப்போ உங்களை சுற்றின ஒரு சரௌண்டிங்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆஃபீஸ் மேட்ஸ் இருப்பாங்க ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது இந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்களே எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் ஸ்டார்டிங் சொன்னாங்க. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோக்கே ஒரு சிலர் என்னோட க்ளோஸ் சர்க்கிள் சொன்னாங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க தீபா அப்படி நீ ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறிற போற ஃபர்ஸ்ட் வீடியோக்கே சொன்னாங்க இவங்களோட ஹெச்ஆர் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து இல்லஜி சும்மா போடுறது அந்த மாதிரி கேஷுவலாக தான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க நிறையா இப்போ சப்போர்ட் பண்ணுறது என்னோட இது வீடியோஸ் போடுறது அதெல்லாம் பண்ணிட்டாங்க. வாட்டவர் நம்ம ப்ரூஃப் பண்ணால் தானே நம்ம தெரியும். அதே மாதிரி இந்த ப்ரெடிக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டீமை நீங்கள் தோத்துட்டீங்கன்னு சொல்லிட்டா அதுக்கு ஒரு சைட் ஆஃப் பீப்புள் இன்கேஸ் இன்றைக்கி வந்து சென்னை ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டா அதுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் ஒரு கீழே நீங்கள் எப்படி என்ன நீ வாய் வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் போகும்போது அப்படி தான் பண்ணியிருந்தோம் இந்த லக்னோ அண்ட் சென்னை மேட்ச் சொல்லியிருக்கும்போது அதில் இவங்க லக்னோ தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டாங்க. உடனே அதில் ஆகிட்டாங்க இப்போ ரொம்ப ஃபுல்லாக அந்த வீடியோ கீழேயே நிறையா கமெண்ட்ஸு அது எப்படி லக்னோ ஜெயிக்கும் இது சிஎஸ்கேவோட
கோட்டை இது நாங்கள் தான் நாங்கள் தான் சிஎஸ்கே தான் ஜெயிக்கோம் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கும் சிஎஸ்கே ஜெயிக்கணும் தான் நம்மளுக்கும் ஆசை, பட் இவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி சொல்லுவோம். அதனால எனக்கு பிடிக்கும் நான் ஆர்சிபியும் வின் பண்ணும் வின் பண்ணும், நான் ப்ரெடிக்ஷன் விட்டுட்டேன்னா நான் இவங்களா ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதனால வாட் எவர் மேட்ச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபேன் நம்ம வேறு. ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் எதுக்குன்னு நம்ம இதை பண்ணுறோம் பேசாமல் விட்டுறலாமா, இவ்வளோ நெகட்டிவிட்டியை நம்ம சம்பாதிக்கணுமா இவங்க கிட்ட அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது நினச்சது உண்டா? ஒரு வாட்டி நினச்சேன், அதுக்கப்புறம் இப்போல்லாம் நினைக்கிறது இல்லை, விடணும்ட்டு நான் வரல, நான் விட போகிறது இல்லை. இதை நான் இது என்னோட அதான் சொல்கிறேனே லைஃப் ப்ரெடிக்ஷன், நாளைக்கே அஜித் வந்து என்ன எனக்கு சொல்லுங்கள் ஏதாவது என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா நான் சொல்லுவேன். ஸோ லைஃப் ப்ரெடிக்ஷனுக்காக தான் நான் இதை லேர்ன் பண்ணுறேன். இது வந்து ஐபிஎல் ப்ரெடிக்ஷனுக்காக, நான் ஐபிஎல்ங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த கீ இந்த பிளாட்ஃபார்ம் நாங்க யூஸ் பண்ணிட்டோம் அவ்வளவுதான். ஆமா இந்த டைம் இந்த பீக்கான டைம், இப்ப நான் ஐபிஎல் பண்ணலனா எனக்கு தெரிஞ்சிருக்குமா, இப்ப நான் போய் அஜித் நல்லா வருவாரு கேரியர் அப்படி சொல்லிட்டு இருந்தா யாருக்கும் ரீச் ஆயிருக்காது. ஸோ இதுல வந்தங்காட்டி ஐபிஎல் வந்தங்காட்டி இது வந்து நாங்க யூஸ் பண்ண இவரு சஜஸ்ட் பண்ணங்காட்டி இது நாங்க எதிர்பார்க்கல, இது இப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல. ஸோ நீங்க இப்போ என்னன்னா இந்த ஐபிஎல்ல இந்த டாப் 4 டீம் அந்த மாதிரி ஏதாவது ப்ரெடிக்ட் வச்சிருக்கீங்களா? இந்த டீம் அது பேர் வருவாங்க அது நாங்க இவங்களால அதை ப்ரிடிக் நம்மளால அதை ப்ரிடிக் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அது இத்தனை இப்போ நம்ம ஒரு டீமில் இருக்க பிளேயர்ஸே நம்மளால இது ப்ரிடிக் பண்ணல. இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கார்டு எடுக்கணும், இதுலேயே இப்போ சரி இதில் 30 கார்டு எடுக்கணும், அப்புறம் டீமுக்கு ஒரு கார்டு எடுக்கணும், டார்கெட்டுக்கு ஒரு கார்டு எடுக்கணும், அது அதே மாதிரி 10 டீமுக்கு நம்ம எடுக்கணும். ஸோ அது ஒரு பெரிய பிக் ப்ராசஸ். அதனால நம்ம போகலாம் அன்னைக்கான இது மட்டும் பண்ணிட்டு போகலாம். இப்போ அப்புறம் நான் உங்களை கேட்குறேன், ஓகே அவங்கள விட்டுல இப்போ நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுறீங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்க, இப்போ பாதி அதாவது ஒரு 60% ஆஃப் மேட்சஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒரு 4 டீம் வந்து மேக்ஸிமம் இந்த டாப் 4க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் கேகேஆர் வந்து டாப்பில் இது முடிச்சாச்சு. ஒன்று லக்னோவா, சென்னையா 3வது பிளேஸு, அடுத்து வந்து டெல்லி வந்து. Taste the daily.